டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் தமிழ் டீச்சர் பேசுகிறேன். இன்றைக்கி தமிழில் நம்ம இயல் இரண்டு முதல் எழுத்தும் சார்பெழுத்தும் அப்படிங்கிற தலைப்பின் கீழ் உள்ள இலக்கண பகுதியை பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம இலக்கண பகுதியை பார்க்க போகிறோம். முதல் எழுத்து சார்பெழுத்து. எழுத்துக்கள் இரண்டு வகைப்படும். ஒன்று முதல் எழுத்துக்கள், இரண்டாவது சார்பெழுத்துக்கள். முதல் எழுத்துக்கள்னு சொல்லும்பொழுது உயிரெழுத்து 12 மெய்யெழுத்து 18 ஆகிய 30 எழுத்துக்களும் முதல் எழுத்துக்கள் ஆகும். பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கும் இயங்குவதற்கும் காரணமாக இவை இருக்கின்றன. எனவே இவற்றை முதல் எழுத்துக்கள் என்கிறோம். அடுத்தது சார்பெழுத்துக்கள். முதல் எழுத்துக்களை சார்ந்து வரும் எழுத்துக்கள் சார்பெழுத்துக்கள் எனப்படும். இவை 10 வகைப்படும். உயிர்மை, ஆயுதம், உயிரளவடை, ஒற்றளவடை, குற்றியலிகரம், குற்றியலுகரம், ஐகாரகுர்க்கம், அவுகாரகுர்க்கம், மகரகுர்க்கம், ஆயுதகுர்க்கம். இந்த பாடத்தில் நம்ம உயிர்மை, ஆயுதம் ஆகிய இரண்டு சார்பெழுத்துக்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். உயிர்மை, மெய் எழுத்துக்கள்னால் புள்ளி வச்சு இக்கு முதல் இன்னு வரை உள்ள எழுத்துக்கள். உயிர் எழுத்துக்கள் முதல் அ முதல் அவ் வரை உள்ள எழுத்துக்கள். இந்த மெய் எழுத்துக்களும் உயிர் எழுத்துக்களும் ஒன்றுடன் ஒன்று சேர்வதால் உயிர்மெய் எழுத்துக்கள் தோன்றுகிறது. அதான் இ ப்ளஸ் அ. இக்கு என்பது மெய் எழுத்து, அ என்பது உயிர் எழுத்து. அதான் உயிர்மெய் எழுத்து. முதல் எழுத்துக்களை சார்ந்து வருவதால் இவை சார்பெழுத்துக்கள் எனப்படும். ஆயுதம், ஆயுத எழுத்துன்னு சொன்னால் 3 புள்ளிகளை உடைய தனித்த வடிவம் பெற்றது. இந்த ஆயுத எழுத்துக்கு என்ன பேரெலாம் உண்டுன்னா முப்புள்ளி, முப்பார் புள்ளி, தனிநிலை, அக்கேனம் என்ற வேறு பெயர்களும் உண்டு. அடுத்தது முதல் எழுத்துக்களாகிய உயிரையும் மெய்யையும் சார்ந்து இயங்குவதால் ஆயுத எழுத்தும் சார்பெழுத்தை சார்ந்தது, வகையை சார்ந்தது. ஆயுத எழுத்து சார்பெழுத்து ஆகும். இது வந்து மதிப்பீடு இருக்குது. எத்தனை கொஸ்டின்? 3 கொஸ்டின் இருக்குது. முதல் எழுத்துக்கள் என்பவை யாவை? அவை எதனால் அவ்வாறு அழைக்கப்படுகிறது? சார்பெழுத்துக்கள் எத்தனை? அவை யாவை? சொற்களில் ஆயுத எழுத்து எவ்வாறு இடம்பெறும்? இந்த பாடத்தை நீங்கள் நல்லா வாசிக்கணும். இந்த கேள்விகளுக்குள்ள விடைகள் இந்த பாடத்திலேயே இருக்கிறது. இலக்கண பகுதியில் இதை நீங்கள் நிச்சயம் தமிழ் நோட்டில் எழுதணும். சரி மாணவர்களே, அடுத்த பாடத்தில் நம்ம சந்திப்போம்.